முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகள், திரையரங்குகள் உட்பட பல்வேறு கடைகளும் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இரவு ஊரடங்கு அமலாகும். 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பேருந்துகள் ஓடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் விமான நிலையங்களுக்கு டாக்ஸி அனுமதிக்கப்படும் என்பதால் ரயில் விமானங்கள் வழக்கம்போல இயங்கும் என தெரிகிறது. தமிழகத்தில் வருகிற 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கொரோனா பரவலை தடுக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுநாள் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் எனவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இரவு நேரத்தில் தனியார், பொது போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி உள்ளிட்ட வாடகை வாகனங்கள் செயல்பட அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கல்லூரி, பல்கலைக்கழக தேர்வுகள் இணைய வழியில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் எனவும், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தங்கள் வீட்டிலேயே இணைய வழி வகுப்பு நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் +2 செயல்முறை தேர்வுகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவசர மருத்துவ தேவை, விமானம், ரயில் நிலையங்களுக்கு செல்ல மட்டும் இரவு நேரத்தில் அனுமதி உண்டு என கூறப்பட்டிருக்கிறது. தனியார் ஆம்னிபஸ் உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த அன்பழகன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு அன்பழகன். இரவு நேர பொது முடக்கத்தினால பொது போக்குவரத்து, தனியார் போக்குவரத்து எல்லாத்துக்குமே தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? இங்க ஆம்னி போன்கள் மட்டும் தமிழகம் முழுவதும் 4000 பேருந்து இயக்கிட்டு தமிழகம் தமிழக முக்கியமான நகரம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா முக்கிய நகரங்கள் வந்து இயக்கிட்டு இருக்காங்க. கடந்த மார்ச் 25 முதல் இதுவரை ஒரு வருடமாக 4000 பேருந்துகளை 600 பேருந்துகள் மட்டும் அக்டோபர் 15 இயக்க வேண்டி வர்றான். கிட்டத்தட்ட தொழில் சார்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 480 கோடி ரூபாய் கடந்த ஒரு வருடமா நஷ்டமிடும். இதை சார்ந்த எங்க தொழில் சார்ந்த பேருந்து உரிமையாக டிரைவர்கள், அட்டண்டர்கள், அலுவலக பணியாளர்கள், மெக்கானிக்கர், டிங்கர்கள், பெயிண்டர், டயர் மாற்று இதை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கான். 2 லட்சம் பேருக்கு அவங்க குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்க தொழில வந்து 480 கோடியில கிட்டத்தட்ட அரசு வந்து போன 2 காலாண்டு சாலை வரி மட்டும் ஒரு 20 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 480 கோடி ரூபாய் லாஸ்ட் 20 கோடி ரூபாய் எப்படி சமாளிக்க முடியாது. கிட்டத்தட்ட எங்க தொழில வந்து 1500 கோடி ரூபாய் வந்து முதலீடு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வந்து நாங்க பேங்க் மூலியமா லோனா எடுத்துதான் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுல மக்கள் பணம்தான். இந்த மக்கள் பணம் கடந்த ஒரு வருடமாக 70% அளவுக்கு கடன் தவணை செலுத்த முடியல. இது மாதிரி பாதிப்பு உள்ள சுச்சுவேஷன்ல திருப்பி இரவு நேர ஊரடங்கும் போது ரொம்ப எங்க தொழிலே பாதிச்சிடும். ஒரு வருஷமா பாதிச்சிருக்கு, திருப்பி ஊரடங்கும் நிறைய பாதிக்கும். இதுக்கு வந்து அரசு வந்து முக்கியமா கருத்து வந்து தொழில் மீட்பாக்க நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்ப ஆம்னி பேருந்தை பொறுத்தவரை 90% பேருந்துகளும் இரவு நேரத்துல தான் நாங்க இயக்குறோம். இப்ப அதை வந்து இப்ப இரவு நேர ஊரடங்கா பகல் நேரத்துல வந்து இதை மாற்றி இயக்க முடியுமா? இந்த பயண சூழங்கெல்லாம் பகல் நேரத்துல அவ்வளவு பயணம் பண்ணி அந்த ஊரை சேர வேண்டுமா? நிறைய டிபிகல்டிலாம் இருக்கு. இதை வந்து நாங்க எங்க உரிமையாளர்களா சேர்ந்து ஒரு கலந்தாலோசித்தான் அந்த பேருந்துகளை எத்தனை பெர்சன்ட் பேருந்து பகல் நேரத்தை இயக்க முடியும் முடிவு பண்ணணும். எங்க தொழிலை பொறுத்தவரை நிறைய சேதம் இருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்பட்ட கிட்டத்தில் 2 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது அரசு, மத்திய அரசு, மாநில அரசும் உடனடியாக கவனத்தில் கொண்டு மக்களுடைய பணம் 1000 கோடி ரூபாய் மீட்கணும். பிளஸ் வந்து எங்க தொழிலை காப்பாற்றணும். எங்க தொழிலை காப்பாற்றதும் 1000 கோடி ரூபாய் மீட்க முடியும். அதனால மத்திய மாநில அரசு உடனடியாக எதிர்ப்பணும். மாநில அரசு உடனே இந்த சாலை வழியெல்லாம் தள்ளுபடி பண்ணி உடனே உங்களுக்கு முதலுதவியா ஏதாச்சும் பண்ணணும். அதுதான் முக்கியமான கோரிக்கை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு அன்பழகன். கொரோனா 2ஆம் அலை காரணமாக தமிழக அரசு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வருகிற 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு முடக்கம் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும், ஆனால் திட்டமிட்டபடி செயல்முறை தேர்வுகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவலை தடுக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுநாள் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாநிலம் முழுவதும் அன்றைய தினங்களில் இறைச்சி கடைகள், காய்கறி கடைகள், திரையரங்குகள், வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதி இல்லை என கூறப்பட்டிருக்கிறது. இரவு ஊரடங்கில் தனியார், பொது போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி, வாடகை வாகனங்கள் செயல்பட அனுமதி இல்லை என கூறப்பட்டது.